நாகமலை புதுக்கோட்டை காவல்துறை ஆய்வாளராக பணிபுரிந்த திருமதி எம் வசந்தி என்பவர் அர்சத் என்ற ஒரு பிஸ்னஸ் மேனிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக கைது செய்யப்பட்டு இன்று காவல்துறை அடைப்பிற்காக இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவர் சார்பாக பிணை மனுவும் தாக்கல் செய்ய அனுமதி கோரப்பட்டது. இவர் மீது ஏற்கனவே கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு காவல்துறை லாக்அப் டெத் ஒன்று வழக்கு நிலுவையில் உள்ளது. திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் ஒருவர் மீது கொலை முயற்சி வழக்கு 307 ஐபிசி வழக்கு நிலுவையில் உள்ளது. அதுபோக மேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சார்ஜீட்டு ஃபைல் செய்யப்பட்ட ஒரு சார்ஜீட்டை திருடி அது காவல் நிலையத்திலும் காணவில்லை, நீதிமன்றத்திலும் காணவில்லை. அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிரிமினல் ஓபி 111/2020 என்ற கிரிமினல் ஓபி வழக்கில் நீதித்துறை நடுவரிடமிருந்து விரிவான அறிக்கை கேட்டுள்ளார்கள். தற்பொழுது இந்த வழக்கும் வந்து நிலுவையில் இருப்பதால் அவருடைய பிணை மனுவுக்கு எஸ் முத்துக்குமார் வழக்கறிஞர் என்பவர் சார்பாக நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். காவல்துறை அடைப்பு சம்பந்தமான அறிக்கையை விரிவாக படிக்க வேண்டியிருப்பதால் 2 மணிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். 2 மணிக்கு வந்து பிணை மனுவோடு எங்களுடைய குறுக்கீட்டு மனுவும் இன்டர்வீனிங் பெட்டிஷனையும் கேட்பதாக சொல்லியுள்ளார்கள். இதற்கிடையில் வந்து பத்திரிகையாளர்களையும் ஜிஹெச்சில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரோடு வந்த குண்டர்கள் கடுமையாக தாக்கியுள்ளார்கள். அதற்கான கண்டனத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தோம்.